ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபேஸுக்கு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான், ரோஸ் பெட்டல் ஃபேஸ் பேக். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதும் சொல்கிறேன். இந்த ரோஸ் பெட்டல் பவுடர் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நல்ல முகப்பொலிவு மட்டும் இல்லைங்க, நல்ல கலர், ஸ்மூத் ஸ்கின் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாமல் இருக்கும். சரி வாங்க, இந்த ஃபேஸ் பேக்குக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். ரோஸ் பெட்டல் பவுடர், இது நம்மளே வீட்டில் கூட செய்யலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஸை நல்லா காய வச்சு அதை நம்ம வீட்லேயே கூட பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். இல்லைங்க, அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க, கடையில் உங்களுக்கு இது ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். தேவையான அளவு ரோஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. பொதுவாக ஃபேஸுக்கு ஒரு ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் தேவைப்படும். அதில் 1 ஸ்பூன் பால், 1/2 ஸ்பூன் தேன், தக்காளியை பாதியாக கட் பண்ணி அந்த பாதியை ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து அந்த பவுடரில் வரா மாதிரி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும். இப்போ அந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆனதும் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். வாரத்துக்கு நீங்கள் 3 முறை இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, அது சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க, வீக் ஆஃப்ஸு, ஹாலிடே டைமில், இந்த மாதிரி டைமில் இருக்கப்போ ஜஸ்ட் 1 ஸ்பூன் தயிர் கூட 1 ஸ்பூன் இந்த ரோஸ் பெட்டல் பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் ஃபேஸுக்கு. நிறைய க்ரீம் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்க்கு காசு செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இயற்கையான ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்கள், நல்ல முகப்பொலிவு நிச்சயம் கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு ட்ரெண்ட்ஸ் அண்டர் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.